இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த 16 மற்றும் 17 வயதுடைய சிறுமிகள் 2 பேர் கடந்த வாரம் திடீரென மாயமானார்கள். இதுகுறித்து சிறுமிகளுடைய பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த சிறுமிகளை தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் சிறுமிகள் 2 பேரும் திருப்பூரை அடுத்த திருமுருகன் பூண்டி பகுதியில் இருப்பது கேரள போலீசாருக்கு தெரிய வந்தது. மேலும் அந்த சிறுமிகளுடன் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அதுல் ஜோமி, அகிலேஷ் அனில்குமார் என்கின்ற 2 வாலிபர்கள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து திருமுருகன் பூண்டிக்கு விரைந்த கேரள போலீசார் அங்கிருந்த 2 சிறுமிகளை மீட்டதுடன் சிறுமிகளை திருப்பூருக்கு அழைத்து வந்து அதுல் ஜோமி, அகிலேஷ், அனில்குமார் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் வாலிபர்கள் 2 பேரும் ஆசை வார்த்தை கூறி அந்த சிறுமிகளை அழைத்து வந்ததும், பின்னர் சென்னை, பழனி உள்ளிட்ட இடங்களில் விடுதிகளில் தங்க வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. செலவுக்கு பணம் இல்லாததால் திருப்பூருக்கு சிறுமிகளுடன் வேலை தேடி வந்தபோது நண்பர்கள் உதவியுடன் திருமுருகன் பூண்டி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி அங்குள்ள குடிநீர் பாட்டில் தயார் செய்யும் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து கைதான வாலிபர்களிடம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க மாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.